அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கணேஷ்குமார். நான் பெங்களூர் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பிசிஏ அதாவது பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் மூலமா வருகிற 22ஆம் தேதி நவம்பர் காலை 10:30 முதல் வெட்னரி ஹாஸ்பிட்டலில் அடாப்ஷன் டிரைவ் நடத்துகிறோம். இந்த அடாப்ஷன் டிரைவ்ன்றது வந்து ஃபார் டாக்ஸ். கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 நாய்கள் வரைக்கும் இங்கே அடாப்ஷன் டிரைவ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் முக்கியமாக உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, முதல்ல வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு அந்த அந்த குட்டி என்ன சொல்கிறது, குட்டி பப்பி நாய்க்குட்டிகளை வந்து உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர், உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு எங்களுடைய பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்திலிருந்து உங்கள் வருகைக்கு ஒரு மிக்க நன்றியோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய வருகையை, உங்களுடைய வருகை மூலமாக ஒரு ஜீவனுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க, ஒரு வீடு கொடுக்குறீங்க, அந்த வீட்டோடு சேர்ந்து ஒரு நட்பு உறவு எல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்க. அப்போ அது என்ன, நாங்கள் என்ன டாக்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இங்கே பியூர் இந்தியன் பிரீட்ஸ், அதாவது நம்மளுடைய நாட்டின் வகைகளான நாய்கள் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ நம்ம நாட்டு நாய்கள் மட்டும் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன என்னுடைய ஒரு சின்ன வியூவை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய வியூ. அப்போது எதுக்கு இங்கே நாய்கள் எடுத்துகிட்டு வளர்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா, முதல்ல நாய்கள்னா முதல்ல நம்ம என்ன எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மூதாதையர்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மூதாதையர்கள்னா யார், கற்காலம் தொட்டு அன்னையிலிருந்தே முதல் முதல்ல மனுஷனுக்கு நண்பனாக அறிமுகமானது நாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்ல நம்ம கூட வந்துச்சு. அப்போ இந்த நாய்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தாலும் அங்கே வந்து நம்ம பைரவரை ஒரு மூர்த்தியாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம் அதுகளோட. அப்படி இருந்த நாம அந்த நாய்களை இன்னைக்கு தெருநாய்கள், அதாவது ஒரு காலத்தில் அதை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தெருநாய் பார்த்த உடனே ஏதோ தீண்டத்தகாத மாதிரி ஒதுங்கி போகிற லெவலுக்கு நம்ம இறங்கி வந்திருக்கோம். ஆனால் கோயிலில் போய் வணங்கி அதுக்கு சில கடமைகளும் செஞ்சுட்டு வரோம். அப்போ என்ன அப்படி எங்கே நம்ம இதை விட்டோம், எங்கே நம்மளுடைய ஒரு ஒரிஜினாலிட்டி எங்கே தொலைச்சோம். நம்ம தாத்தா காலத்தில் வரைக்கும் நம்ம காலடியில் நம்ம கூடவே கிடந்த நாய்கள் தான் இல்லைங்க. காலையில் விவசாயத்துக்கு கிளம்பி போகிற நம்ம தாத்தாவுக்கு உறுதுணையாக கூட போய் வழிகாட்டி, ஏதாவது பிராணிகள் ஜந்துக்கள்லேருந்து பாதுகாத்து, ஆடு மாடு இப்படி ஒரு மந்தைகள் மேய்ச்சி நம்ம கூடவே வளர்ந்த நாய். நம்ம வைக்கிற வெறும் கஞ்சி தண்ணிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அதோடைய வாழை கடைசி வரைக்கும் ஆட்டிக்கிட்டு இருந்த நாய்கள் தான் இந்த திருநாய்கள். நம்ம இன்னைக்கு சொல்கிற திருநாய்கள், ஆனால் அது திருநாய்கள் நம்ம வீட்டுக்கு ஒன்று ஒருத்தர் வீட்டுக்கும் உள்ள வந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு நாய்கள். அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு எவ்வளவோ காஸ்ட்லியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், சிசிடிவின்றோம் செக்யூரிட்டின்றோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நம்ம வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனால் வீட்டில் ஒரு நாய் வளர்த்து பாருங்கள், 10 காவல்காரருக்கு அது சமம். அதனால் இந்த அப்போ ஏன் நம்ம இன்னைக்கு நிறைய நாய்கள் வந்து நிறைய இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட்ன்றோம் நிறைய நாய்கள் இருக்கு, எவ்வளோ ஃபாரின் டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி உள்ள வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி எங்க நம்ம இந்தியன் பிரீட்ஸ், இந்திய துணைக்கண்டத்தின் நாய்கள் வந்து எங்க நம்ம ஓங்கி நிற்குது அப்படின்னா, முதல்ல என்ன அப்படின்னா அதனுடைய லாயல்டி, நன்றி உணர்வு. அதை மாதிரி நன்றி உணர்வு நீங்கள் நிறைய பேப்பர் ஆர்டிகல்ஸில் பார்த்துக்கலாம். அங்கங்கே வந்துருக்கும் நீங்கள் எத்தனையோ, ஏன் இப்போ நடந்த முன்னாள் நிலச்சரிவில் தன்னுடைய இழந்த எஜமானனுக்காக காத்திருந்த நாய்கள் எத்தனையோ, இடிபாட்டுக்கு நடுவில் கடந்த காப்பாற்றின நாய்கள் எத்தனையோ, பாம்புகள்கிட்ட இருந்து நம்ம ஒசூரில் எத்தனை நாய்கள் தான் உயிரை கொடுத்து நம்மளுடைய தன்னுடைய ஓனரை காப்பாற்றின நாய்கள்லாம் எவ்வளவோ, அதுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் நன்றி உணர்வு மட்டும்தான். உங்ககிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்காது. ஆக அந்த அளவுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஹெல்த்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு நாட்டு நாய் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா முடி கொட்டுறது குறைவு, அதிகமாக நோய் வாய்ப்படாது, நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பார்த்து தேடி போட வேண்டிய அவசியமே இருக்காது,
நம்ம கூடவே அழகா நம்ம குழந்தைகளுக்கு அவ்வளவு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்ல பிராணியா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு நாய் வளர்த்து பாருங்க, நாய்களை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது இருக்கட்டும், நம்ம டாக்டர்கிட்ட போகிறதே குறைஞ்சிடும், பிளட் ப்ரெஷர் குறையும், ஹார்ட் டிசீஸ் குறையும். இது நான் சொல்லலை, ரிசர்ச் இருக்கு, நீங்கள் வேணும்னா கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. எப்படி நாய்கள் வந்து இல்லை பெட்ஸ் வந்து மனுஷனுக்கு உறுதுணையாக இருக்குன்னு தேடி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் சொல்றது வந்து இந்த ஒரு அடாப்ஷன் ட்ரைவ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு தலைமுறையை நல்ல தலைமுறையை உருவாக்குறீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ம வள்ளுவர் தாத்தா சொன்ன மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஒப்புதல், எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுக்குறீங்க, மனிதத்தை செழிக்க வைக்கிறீங்க. அப்போ அதை வளர்த்து பாருங்க. அப்புறம் நீங்கள் ஒரு நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், ஏன் அது வந்து கண்டிப்பாக தெரு நாய் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வளர்க்க வேண்டிய அவசியத்தை உங்களை உணர்வீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வளர்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது நடக்கும். என்ன அப்படின்னா, தெருவில் கிடைக்கிற நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, தெருவுக்குள்ளே நாய் கிடக்குது, இங்கே வந்து என்ன கடிக்குது அந்த குறைக்குது அப்படின்ற அந்த எண்ணம் இதுவே இருக்காது. நாய்கள் வந்து நம்ம எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மகிட்ட ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் வீட்டில் வளர்த்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா தெருவில் இருக்கிற நாய்கள் குறைய ஆரம்பிச்சிடும், நம்ம வீட்டில் வந்து அழகாக வளர்க்கலாம். ஹோம்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, அதாவது ஹோம்லெஸ் அப்படின்னா அனாதைகள்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு வீடுன்ற அடைக்கலம் இருக்கும், அடைக்கலம் இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் கோபப்படாது. நமக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அந்த நாய்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் வளர்த்து பாருங்கள், செக்யூரிட்டி தேவை இருக்காது, எது உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இது ரொம்ப முக்கியம், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். அதே மாதிரி இந்த நாய்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அடாப்ஷன் கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பப்பியை தெருவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதை நல்லா க்ரூம் பண்ணி அதுக்கு தேவையான வேக்சினேஷன்ஸ், அதுக்கு நோய் வராமல் இருக்கிறது, அதால் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கான வேக்சினேஷன்ஸ் கொடுத்துட்றோம், ரேபிஸ்க்கான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் தான் இந்த செல்லப்பிராணிகள் உங்கள் வீட்டு செல்லப்பிராணிகளாக வரப்போகுதுங்க. இதனால் என்ன ஒரு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். வி ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய குரூப், வி ஹாவ் அ வெரி குட் குரூப். இந்த குரூப்ன்றதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு அதோடைய சஜஷன்ஸ் ஆகட்டும், நாளைக்கு அதை எப்படி வளர்க்கணுன்ற ஏதாவது ஒரு சந்தேகமாக இருக்கட்டும், எல்லா ஏதாவது நோயே வந்தாலும் அதை எப்படி க்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இந்த நாய்கள் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். இறுதியாக, இந்திய நாய்களையே தத்தெடுப்போம், தெருநாய்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம். வாருங்கள், இனிவும் தோழர்களே. நன்றி, வணக்கம்.